நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உன்னத நோக்கில் மத்திய அரசு ஊரகப் பகுதிகளில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் அறிவியல் மைய வல்லுநர்களை கொண்டு பருவத்தே பயிர் செய்ய அறிவுரையும் அறிவியல் பூர்வமாக விவசாயம் செய்யவும் அறிவுரை வழங்கி வருகிறது. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் ஊராட்சியில் இன்று நடைபெற்ற சங்கல்ப் யாத்திரையில் மழையையும் பொருட்படுத்தாது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சங்கல்ப் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் செயல்முறை விளக்கமும் மக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இதுகுறித்து பாலவனத்தம் விவசாயி பெருமாள் தெரிவிக்கையில், நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தில் மத்திய அரசு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த திட்டங்களில் ஒன்றான ட்ரோன் மூலம் மருந்து அடிக்கும் இது வந்து கோவிலாங்குளம் ஆராய்ச்சி பட்டறையிலிருந்து நம்ம ஆராய்ச்சி பட்டறையிலிருந்து வந்து விளக்கம் அடித்தாங்க, செஞ்சுக்கொள்ள காமிச்சாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து பலவிதமான நன்மைகள். உதாரணமாக நம்ம வந்து ஆளை வச்சு பண்ணுறதுங்கிறது பொருள் விலையும் அது மருந்து விலையும் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ட்ரோன் மூலம் வந்து கிட்டத்தட்ட 4 நிமிஷத்தில் வந்து 1 ஏக்கர் கவர் பண்ணிடுறாங்க சொற்ப விலையில். இதேபோல் பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலம் ஆண்டிற்கு ₹6000 பெற்று வரும் விவசாயி அன்னலட்சுமி தெரிவிக்கையில், பலவத்தம் அன்னலட்சுமி, இங்கே விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். விவசாயத்துக்கு பிஎம் கிஷான் திட்டத்திலிருந்து ₹6000 பெறுறேன். அதுக்கு உழவு ஓடுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, அறுவடை செய்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக எங்களுக்கு பயன்படுகிறது. அதனால் மோடி ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன். அரசை தேடி மக்கள் சென்ற காலம் மாறி தற்போது மக்களை தேடி மகத்தான திட்டங்களுடன் அரசே வருகிறது என்றால் அது மிகையல்ல. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன்.